நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி பார்வதிபுரம் கிராமம் மானாவாரி பயிரான கம்பு விவசாயம், அது கம்பு விவசாயம் செஞ்சதை பற்றி வந்து இப்போ ஐயா கிட்ட கேட்க போகிறோம். ஐயா, உங்கள் பேர் என்னங்க ஐயா? சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், பார்வதிபுரம் கிராமம் வடலூர். இந்த கம்பு எப்படிங்க ஐயா பயிர் வைக்கிறீங்க? இந்த கம்பு பயிர் வைக்கிறனால என்ன பயன்? கம்பு நல்ல முறையில் விளைஞ்சாக்கா ஒரு அரைகாணி பத்து மூட கம்பு, பத்து 12 மூட கம்பாகுங்க. இப்போ இது எத்தனை சென்ட்ல ஐயா பயிர் வச்சுருங்க? ஒரு 60 சென்ட் கலவை, 65 சென்ட்டுங்க. 65 சென்ட்ல இப்போ கம்பு வச்சுருக்கீங்க பயிர். இது என்ன ரகம்? இது 4 நம்பருங்க. 4 நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம். இந்த கம்பு பயிர் வைக்கிறதுனால அடுத்த பயிருக்கு என்ன லாபம்? மலாட்டை போட்டால் நல்லாயிருக்கும். மலாட்டை போட்டால் கடலை போடும்போது நல்லா மாசம் அந்த வேறு வீடுகள் நல்லா இறங்கும். நிலக்கடலை பயிர் வைக்கும்போது கம்பு வந்து இப்போ இது பண்ணிட்டு அடுத்து ஓட்டினதுக்கப்புறம் கட்டு வந்து அது மக்கிச்சுன்னா உடனே அந்த நிலக்கடலைக்கு நல்லாயிருக்கும். நிலக்கடலை பயிர் வைக்கிறதுக்கு அடுத்த மாதத்துக்கு நல்லாயிருக்கும், நிலத்துக்கும் ஒரு பாடு. பாடு. ஆமாம். இப்போ இது இந்த பயிர் வைக்கிறதுக்கு 60 சென்ட் 65 சென்ட்டுக்கு எவ்வளோ விதை கம்பு வாங்கினீங்க? 1.5 கிலோ வாங்கினாங்க. 1.5 கிலோ. இப்போ இது இந்த 65 சென்ட்டுக்கு வந்து ஏர் ஓட்டினது செலவுன்றது ஒரு 2500 ரூபா 3000 ரூபா வரும். 2500 ரூபா 3000 ரூபா. ஆமாம் ஏன் வருஷத்து மட்டும் வருஷம் களை வெட்டினா அது ஒரு 3000 ரூபா வரும். இப்போ களை வெட்டிருக்கீங்களா இல்லை களை வெட்டலையா? வெட்டலைங்க. நான் ஒண்டியே வெட்டினேன். ஒரு காகாணி நான் வெட்டினேன். காகாணி வெட்டாமல் கிடக்கு. ஒரு அரைகாணிக்கு திட்டம் கதை வெட்டாமல் கிடக்குங்க. இப்போ களை வெட்டினாலும் பரவாயில்லையா? விட்டாட்டி போனாலும் பரவாயில்ல. இப்போ மழை பெஞ்சா ஒரு லாபம் தான் நமக்கு. மாணவர்களில் மழை பெஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வைக்கிற வேலை இல்லை. வேலை கிடையாது. தண்ணி வசதி இருக்குது. இப்போ இறக்க முடியாத நிலைமை இருக்கும். இப்போ மழையை மானத்தை பார்த்துக்கிட்டோம். பொருளாதார நெருக்கடியில் வந்து இறக்க முடியல. இப்போ தண்ணி இறக்க முடியல. ஆனால் சொந்தமாக இன்ஜின் வச்சுருங்க? இன்ஜின் இருக்குது. அதான் இன்ஜின் இருக்குது. கிணறு இருக்குது, இன்ஜின் இருக்குது. ஆமாம். தண்ணி ஓடி போட்டு இப்போ இந்த இன்ஜின் இருக்குது, கிணறு இருக்குது. இந்த 65 சென்ட்டுக்கு இந்த கிணறு வந்து ஃபுல்லாக இதாகிடுமா? மழை நாளில் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே ப்ராப்ளம் கிடையாது. தண்ணி அது மட்டும் வந்து ஊற்று இதாகிடும். ஒரு மழை பெஞ்சால் கூட போதும். ஒரே மழை தான் தேவை. இப்போ இது எத்தனை நாளுக்கு பயிருங்க ஐயா? இது 90 நாள் தாங்க. 75-80 நாள் அறுவடைக்கு வந்துடும். 75-80 நாள் அறுவடைக்கு வந்துடும். ஆடி மாதம் 8ஆம் தேதி 5ஆம் தேதி வச்சுங்க. ஆடி மாதம் 8ஆம் தேதி வரைச்சிங்க? பூ வந்துச்சு. இப்போ எத்தனை நாளில் ஐயா அறுவடை பண்ணலாம்? இந்த மாதம் அந்த பொட்டாசியில் 10-15 தேதியில் அறுவடை ஆகிடும். பொட்டாசியில் 10-15 தேதிக்குள்ள அறுவடை ஆகிடும். நம்ம எனக்கு இங்கிலீஷ் தெரியல. இன்னொரு 10-15 நாள் ஆகுமா? இன்னொரு 15 நாள். சரி, இப்போ வரப்பெல்லாம் வந்து இப்போ தேக்கங்கன்று போட்டிங்களே, இதை வச்சு எத்தனை வருஷம் ஆகுது? இது வச்சு ஒரு 4-5 வருஷம். 10 வருஷம். 10-15 வருஷம் ஆகும். 10-15 வருஷம் இருக்கும். 5 வருஷம். சரிங்க ஐயா, உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி கம்புக்கு வந்து செலவு அதிகம் கிடையாது. அதிகம் கிடையாதுங்க. அங்கே வந்து கொஞ்சம் களை வெட்டுற களை வெட்டினா போதும். ஒரு களை யூரியா போட்டுருக்கோம். ஒரு மூட்டை யூரியா போட்டுருக்கோம். உரம்லாம் போடுறீங்க. நோய் ஏதாவது தாக்குதா? அதை கேட்காம விட்டுருங்க. நோயெல்லாம் வர கம்புல வரைக்கும் கம்புல நோயே தாக்குதல் இருக்காது. இப்போ மற்ற பறவைகள்லாம் வருமே? இப்போ சீசன் தகுந்த மாதிரி தாங்க வரும். இப்போ அதிகமாக தெரியாது. ஒன்றும் பறவைகள்லாம் இனிமேல் இப்போ சீசன் இப்போ மாறிடுச்சு. அந்த சீசன் பறவை வர சீசன் பறவை வர சீசன் மாறிடுச்சுன்றீங்க. ஆமாம். அதனால் பெரிய பாதிப்பு இருக்காதுன்றீங்க? ஆமாம், பாதிப்புலாம் ஒன்றும் இருக்காது. எதுக்குமே அதிகமாக இப்போ தவா அங்கெல்லாம் போய் மாட்டை விட்டு மேய்ச்சிட்டாங்க. படிக்க மாலம் தண்ணி இல்லாத தண்ணி இல்லாமல் கம்பிலே மாட்டை விட்டு மேய்ச்சிட்டாங்க. ஆள் இல்லாத கோயில் மாட்டு மேய்ஞ்சிடும். ஆள் இல்லாத கோயில் மாடு மேய்ஞ்சிடும். நீங்கள் டெய்லி வந்து இதை பாதுகாக்கணும். டெய்லி தான் வேலை. வேறு வேலை கிடையாது. தினசரி இதை தான் பாதுகாக்கிறீங்க வந்து? ஆமாம், வேறு வேலை கிடையாது. நமக்கு இதான் வேலை. ஆ, இப்போ இதை எத்தனை மூட்டை ஈல்டு கிடையாது உங்களுக்கு? இதில் மகசூல் கிடைக்கும். இதில் நல்லா இப்போ மழை ஒரு மழை பெஞ்சுனா ஒரு 6-7 மூட்டை 8 மூட்டை வருங்க. 8 மூட்டை. 8 மூட்டை சாதாரணம் வரும். களை வெட்டாத்தே களை வெட்டாமலே 8 மூட்டை கிடைக்கும். ஆமாம். 3000 ரூபா செலவு பண்ணிருக்கீங்க. ஆமாம். 8 மூட்டைன்னா ஒரு மூட்டை விலைக்கு போவோம். இப்போ 2500 ரூபா போகுங்க. 3000 ரூபா 2500 ரூபா வரைக்கும் போகும். 8 மூட்டை. 8 மூட்டை 24. 3000 ரூபா செலவு பண்ணால் ஒரு 5000 கிடைக்கும். நம்ம உழைப்பு தான் தேவை. உழைப்பு. ஆனால் தினசரி வந்து இந்த வயலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆள் வைக்கக்கூடாதுங்க. ஆள்லாம் வச்சோம்னா நம்மளை வேலை பார்த்துட்டு ஆள்லாம். சரிங்க சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, உங்களுடைய ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி. நம்ம உழைப்பு தான் இருக்கணும். தண்ணி வேணும், உழைப்பு வேணும். சரிங்க ஐயா.